ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு கிட்டே கண்ணா உங்கள் லட்சுமி அந்த. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் அலாரம் கிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் காமனாக ஒரு கொஸ்டின் வச்சுருப்பீங்க, நான் ஃபோன்லேயே அலாரம் வச்சுட்டு போயிடுவேன், இது எதுக்கு நான் தனியாக காசு கொடுத்து வாங்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. அண்ட் உங்கள் ஃபோன் அலாரம் வைக்கும் போது அந்த ஃபோனை உங்கள் பக்கத்தில் தான் வச்சுருப்பீங்க. ஸோ பக்கத்தில் வைக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள ரேடியேஷன் உங்கள் பிரெயினை பாதிக்க நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதை தடுக்க தான் நீங்கள் இதில் நீங்கள் அலாரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. எஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அலாரம் கிளாக் இருக்குது, டிஜிட்டலோடையும் இருக்குது, அனலாகோடையும் இருக்குது. அண்ட் அதில் சீப்பாக ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான் இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கைஸ் வாங்க, இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் கிளாக் அன்பாக்ஸ் பண்ணலாம். கைஸ் இந்த நான் வாங்கி ஒரு ரெண்டு நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்காண்டி திருப்பி அந்த பேக்கிங்லாம் போட்டு உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கைஸ் இது பார்த்தீங்கன்னா எல்இடி பேனல் கிடையாது, எல்சிடி பேனல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிளாக்லையும் நம்மளுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை உங்களுக்கு ஒன் பை ஒன் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன். கைஸ் கிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு புசு புசுன்னு ஒரு பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிளாக்கை மட்டும் தனியாக எடுத்துருவோம். அப்புறம் அந்த பைக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு கேஷ்பேக் கார்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மேனுவல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு ஃபுல்லாக இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் தெரியலனா பேக் சைடில் உங்களுக்கு சைனீஸும் கொடுத்துருக்காங்க, சைனீஸ்லேயும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ்பேக் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் நீங்கள் ரேட்டிங் கொடுத்தா உங்களுக்கு ஒரு கேஷ்பேக் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுலாம் நம்ம. இப்போ நம்ம டிஜிட்டல் கிளாக் வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 AAA பேட்டரி போடுற மாதிரி வரும். அண்ட் AAA பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் தனியாக போய் வாங்கணும். யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி தான் வாங்கணும். கைஸ் இந்த மாதிரி 3 AAA பேட்டரி வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு மாதிரி ஒரு பேனல் கொடுத்துருப்பாங்க, அதை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்கள் பேட்டரி அதில் போடுங்க. பேட்டரி இன்செர்ட் பண்ணணும், கொஞ்ச நேரம் பீப் சவுண்ட் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். கைஸ் இதில் ஆட்டோமேட்டிக் டைம் ரீசெட்லாம் கிடையாது, நம்ம தான் மேனுவலாக ரீசெட் பண்ணணும். அண்ட் மறக்காமல் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் கைஸ் டாப்பில் ஒரு பட்டன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் க்ளோ ஆகும், அது ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் கிட்டே க்ளோ ஆகும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த நைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதில் மைல்டாக லைட் எரியும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கும். இதை பார்த்தோன்னா நான் ரிட்டர்ன் பண்ணலான்னு, அதுக்கப்புறம் அமேசானில் பிக்சர்லாம் போட்டிருந்தாங்க நிறையா, அதில் பார்த்தோன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே விட்டேன். அந்த ஒரு ஸ்பீக்கரும் நல்லா சவுண்டாகவே கேட்டுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த லைட் சென்சார் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எல்லா லைட்டையும் டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டா அதில் ஒரு மைல்டாக ஒரு லைட் எரியும். இப்போ இவங்க கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கனால அப்படி இருக்குது. இப்போ அந்த சென்சாரை நான் மறைச்சிட்டேன்னா அப்படி ஆயிரும். இது எப்போ யூஸ் ஆகணும், டோட்டலாக உங்கள் ரூம் டார்க்காக இருந்துச்சுன்னா சரி டைம் பார்க்கணும்னா இந்த இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் அந்த சென்சார் ஆஃப் பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த லைட் க்ளோவே ஆகலை. ஸோ சென்சார் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அதனால தான் நான் கையை வச்சு மறைச்சேன். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டு பாருங்கள், லைட் க்ளோ ஆகும் மைல்டாக. ஸோ இந்த சென்சார்லாம் இந்த இஷ்யூவும் இல்லை, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி டைம் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா செட் அலாம்னு இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அலாம் சைடில் பிளிங்க் ஆகும், அப்புறம் ஹவர்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும், 6 to 7, 8, 9 அப்படி சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா ஏஎம் பிஎம் மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைஸ் ஏன் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,
ஒன் பை ஒன்னாக தான் உங்களால் டைம் மாற்ற முடியும் அண்ட் ஏஎம் பிஎம் அப்படிலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹவர்ஸ்க்கு பக்கத்துலேயே உங்களுக்கு மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு உங்களால் மினிட்ஸை மாற்றிக்க முடியும். கைஸ் இந்த ஒரே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் உங்களால் டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலாம். கைஸ் இந்த ஸ்பீக்கரில் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் பிடிக்கவே இல்லை. ஸோ ரெண்டு ஸ்பீக்கருக்கான ஹோல் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் வச்சுருக்காங்க. அது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. இன்னும் ரெண்டு ஸ்பீக்கராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சவுண்டோட அவுட் புட் நல்லா கிடைக்கும். ஒன்றுன்றாலையும் பெட்டராக தான் இருந்துச்சு, ஒன்றும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கைஸ் 12.3 இப்போ அலாரம் வச்சுருக்கேன், சவுண்டோட அவுட் புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கைஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப் சவுண்டு ஒன் பை ஒன்றாக தான் கேட்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குதுன்னு ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பீக்கர் நான் இப்போ கையை வச்சு அடைச்சிட்டேன், அடைச்சோன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அவுட் புட் ரொம்பவே கம்மியாக கிடச்சிது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப் சவுண்ட் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ டாப்பில் உள்ள பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ஆயிரும். அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு திருப்பி அலாரம் அடிக்கும். இதை டோட்டலாக எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அலாரம் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு, அது ஃபேக்காக இல்லை ரியலான்னு சொல்லிட்டு. கைஸ் ஏசி போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 32 அப்படியே நிற்கிது. ஸோ டோட்டலாக ஃபேக்குன்னு தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் ஆக அந்த சென்சார் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸாக அந்த கிளாக்கை நான் வச்சுருக்கேன் இந்த ரூமில். பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் கரெக்டாக இருக்குது. நம்ம கிளாக்கில் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 25.1 டிகிரி காட்டுது. ஸோ பர்ஃபெக்டாக காமிக்குது. அண்ட் 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செல்சியஸை கரெக்டாக காமிக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் ரூம் டெம்பரேச்சர் பார்க்க முடியுது, அதே ஒரு பெரிய அட்வான்டேஜ். கைஸ் இந்த கிளாக்கில் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி போட்டாலே உங்களுக்கு டைம் காட்டும். ஸோ அப்போ இது கூட 3 பேட்டரிக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பீங்க. ஸோ அதோட 3வது பேட்டரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அலாரமுக்கு. ஸோ அந்த ஒரு பேட்டரி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அலாரம் அண்ட் சென்சார் எதுவுமே ஒர்க் ஆகாது, ஜஸ்ட் உங்களுக்கு டைம் மட்டும்தான் காமிக்கும், அலாரம் அண்ட் சென்சார் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கேஸ் இப்போ டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை, லைட் க்ளோ ஆக மாட்டேங்குது. கேஸ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கருக்கும் அப்புறம் சென்சாருக்கும் கொடுத்துருக்காங்க. கைஸ் இப்போ ஒரு அலாரம் செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கைஸ் 2:10 செட் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா எந்த விதமான சவுண்டும் இல்லை. அண்ணா இப்போ பேட்டரி இன்செர்ட் பண்ணுறேன் பாருங்க, சவுண்ட் வருது பாருங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு லைட்டு மட்டும் எனக்கு டிம்மாக எரியுது, சவுண்டு ரொம்ப கம்மியாக கேட்குதுன்னா அந்த பேட்டரி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். கைஸ் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 465 ருபீஸ் வருது. அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கான அழுத்தி ஆளில் போட்டுருங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு டெக் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.